மாருதி வேகனார் த்ராட்டில் பாடியில் இதை டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டுருக்கான்னு செக் பண்ணுறேன். த்ராட்டில் பாடியில் லொக்கேஷன் இது தான். மேலே இருக்கக்கூடிய பிராக்கெட் போல்டையும் கீழே இருக்கக்கூடிய பிராக்கெட் போல்டையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு பைப்பை வெளியே எடுக்கிறேன். ஏர் ஃபில்டர் பாக்ஸ் வெளியே எடுக்கிறதுக்கு இந்த ரெண்டு போல்டை ரிமூவ் பண்ணால் ஏர் ஃபில்டர் வெளியே வரும். இக்னிஷன் காயிலையும் ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துக்கிறேன். 3-சிலிண்டர் பெட்ரோல் இன்ஜினு. த்ராட்டில் பாடி ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெண்டு நெட்டு ஒரு போல்டு இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துக்கிறேன். டஸ்ட் வந்துட்டு லைட்டாக தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு, க்ளீன் பண்ணிக்கிறேன். த்ராட்டில் பாடி க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்துட்டு ரஸ்ட் ஆஃப் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். செகண்ட் வந்துட்டு த்ராட்டில் பாடி க்ளீனர் வச்சு க்ளீன் பண்ணிக்கிறேன். இக்னிஷன் காயில் ரிமூவ் பண்ணி வெளியே எடுத்துக்கிறேன். ஸ்பார்க் ப்ளகும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். த்ராட்டில் பாடியில் வந்துட்டு ரெண்டு டைப் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெக்கானிக்கல் டைப்பு, செகண்ட் வந்துட்டு எலக்ட்ரானிக் டைப்பு. இது வந்துட்டு ஒரு எலக்ட்ரானிக் டைப்பு, இப்போ ஃபிட் பண்ணிக்கிறேன். ஸ்பார்க் ப்ளகும் ரிமூவ் பண்ணிவிட்டேன், சேஞ்ச் பண்ணுறேன். நியூ ஸ்பார்க் ப்ளகை ஃபிட் பண்ணுறேன். அதோட ப்ரைஸ் அண்ட் பார்ட் நம்பர். த்ராட்டில் பாடி எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டேன். ஸ்பார்க் ப்ளக் எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு ஏர் ஃபில்டரும் ஃபிட் பண்ணிவிட்டேன். வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.